வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, துறையூரில் அமைந்துள்ள ஓங்காரக்குடியிலிருந்து ஐயாவை பார்க்க வந்த அன்பர்கிட்ட அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஆர்வங்குமா. எங்கேருந்து வரீங்க? பொள்ளாச்சி. எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? நான் வந்து 18 வருஷமாக முயற்சி பண்ணேன், வர முடியல. நான் இந்த 2 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். 2 வருஷத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. பொதுவாக சொல்லப்போனால் எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறி இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி வாஸ்து தான் பார்த்துட்ருக்கிறேன். அதுபோக நான் வந்து இப்போ பொள்ளாச்சியில் மூலிகை கஞ்சின்னு சொல்லி போட்டு வாரம் ஒரு 200 பேர்த்துக்கு செஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் ஐயாவை பற்றி அனுபவம் தெரிஞ்சுன்னா வந்து யாராக இருந்தாலும் வந்து உடனே பார்த்தாலும் சொன்னாலும் புரியாது இல்லையா? எதுவுமே வந்து வார்த்தைகளால் அவங்களே உணர்ந்தால் மட்டும்தான் மட்டும்தான் புரியும். அதனால் வந்து என்னுடைய சார்பில் நிறையா இங்கே வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருளுமே கண்ணால் பார்த்தாலோ ரசித்தாலோ புரியாது. ஒரு இனிப்பு நெடுத்தால் வந்து அதை சுவைச்சு பார்த்தா தானே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறையா ஒரு தொழில் இல்லாதவங்க, அதாவது குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்க, திருமணம் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு நிறைவான இதில் இருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அனுபவத்தில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு 2 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க, இல்லை ஒருத்தருக்கு செய்யுங்க, இல்லை முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்சது குடிலுக்கு கொண்டு வந்து என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். நான் வந்து ரொம்ப ரொம்ப இதில் ஒரு ஈடுபாடாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எல்லாத்துக்கும் இது சென்றடையும்னு சொல்லி போட்டு நான் நிறையா முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி ஞான திருடிகள் நூல் வந்து என்னுடைய சார்பில் ஒரு மாசம் 50 புக்கு வந்து தனியாக வாங்கி ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஞான திருடிகள் சந்தா நிறைய பேர்த்துக்கு நான் என்னுடைய சார்பில் கட்டிக்கிறேன். பணந்தாளங்களுக்கும் நிறைய என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்ருக்கிறேன். இன்னும் நிறையா இது வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் சென்றடையணும்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஆசை. ஏன்னா ஐயாவுடைய அருளாசியால் நான் சொல்ல போகிறது, காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. இந்த 14 சித்தர்களுடைய போற்றிய தினமும் பாடினாலே உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம்னு கூட சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தில் அது எந்த இதிலே நல்ல ஒரு முன்னேற்றம் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் இது இன்னும் எல்லாருக்கும் சென்றடையணும் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். என்னோடய அஸ்ட்ராலஜி வாஸ்தாக இருந்தாலும் முதல்ல நான் அனுப்புகிறதே ஐயா கிட்ட தான். முதல்ல அஸ்ட்ராலஜிங்கிறது ரெண்டாவது, முதல்ல போய் ஐயா கிட்ட போய் நீங்கள் ஒரு அனுபவம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஜோதிடம் பார்க்கலாம் கூட என்னுடைய அனுபவத்தில் சொல்லது உண்டு. இந்த குறைகளை தோஷத்தங்களை நீக்கக்கூடியவருக்கு வந்து ஜோதிடம் அல்ல, முதல்ல வந்து முருகனுடைய அருளாசியாரை ஐயா ஆறுமுக அரங்க மகாதேசிகிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, இப்படி எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய. சரி, உங்களால் நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்டிருக்காங்கம்மா, நிறைய வந்திருக்காங்க, நிறைய அனுபவங்களை பெற்று ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அதாவது உங்களை குறைகளை கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கலாம் ஐயா கிட்ட. அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி வந்து முதல்ல வந்து உயிர்கொலை ஆகாது, முதல்ல சைவத்துக்கு மாறுங்க. ஒரு என்ன எறும்பு இது கூட நம்ம துரோகம் நினைக்கக்கூடாது. எறும்பாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து போடுற போது அதுக்கு 2 சர்க்கரை போடலாம் இல்லையா? இல்லை பறவைகளாக இருந்தால் 2 தானியத்தை போடலாம். முடியாதவங்களுக்கு 4 இட்லி வாங்கி கொடுக்கலாம். எது செய்யணுமோ அது செய்யலாம். என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டாம். சரிங்க, நன்மை செய்யட்டியும் பரவாயில்ல, தீங்கு நினைக்கக்கூடாது, உயிர் கொள்ளக்கூடாது. நான் வச்சுக்கு மாறுங்க. உங்களால் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லோரும் இந்த இடத்துக்கு வரணும், நல்ல அனுபவங்களை பெற்று மற்றவங்களை எல்லாமே இது சென்றடையும்னு வேண்டிக்கிறோமா. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றிங்க.